நாம நேத்து பார்த்தோம் நம்ம கிட்ட இருக்கிற கருவி என்னன்னு சொன்னங்க ரெண்டு ஒன்னு உடம்பு ஒன்னு மனசு இது ரெண்டு தான் நமக்கு தெரியும் அது வழியா உடல் ரெண்டு வகையால் ஃபங்க்ஷன் ஆகுது மனசு ரெண்டு வகையாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத சொன்னேன் ஒன்று இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் ஒன்று வாலண்டரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு எல்லாம் நல்லா கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் ஒரு டாக் ஸ்டோரி கேட்டோம் வேட்டை நாயின்னு ஒரு கதை கேட்டோம் அதுக்கப்புறம் தம்பி கேப்டாருன்னு டன்னலில் கலக்கணும் அடுத்தது கண்ணாடி மிரர் பார்த்து அகம்புறம் எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் டார்ச் லைட் அடித்து நான் தப்பா ஏன் செயல் தப்பா அப்படின்னு கேட்டோமா செயல் தப்புனால தான் என்ன சொல்கிறாங்க நீ எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்கிறாங்க நம்ம சரியான செயல் செஞ்சால் என்ன செய்வாங்க குட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கவனத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மேலே லைட்டை அந்த லைட்டை நம்ம மேலே அடிக்காமல் நம்மளுடைய செயல் வெளியில் அடிக்கிறோன்னா வெளியில் மற்றவங்க மேலே அடிக்கிறது இல்லை நம்ம செயல் மேலே நம்ம அடிக்கிறோம் செயல் மேலே செயலை செய்கிறதுக்கு மாத்திரம் ஒரே எனர்ஜி தான் அதை வந்து உள்ளே உள்ளே கொண்டு போய் மனசுக்குள்ளே அகத்துக்குள்ளே கொண்டு போய் எந்த உணர்வையும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாமல் என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வெளியில் வேலை இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வரலும் புரிஞ்சுதான் இது வரலும் தான் நான் நேற்று சொன்னேன்னு நினைக்கிறேன் அப்புறம் காத்தால மனோலயம்னு ஐயா சொன்னார் சரி இதெல்லாம் நீங்கள்லாம் புரிஞ்சிட்டீங்க சந்தேகம் இல்லாமல் இருக்கிறீங்கிறது தெரியுது இப்போது இவ்வளோலாம் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் நமக்கு வந்து சில தீய பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சில ஹேபிட்ஸு இருக்குது ஓகேவா அது எல்லாருமே இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மனதை பற்றிய புரிதல் எனக்கு புரிஞ்சதுனால இந்த தீய பழக்கத்திலிருந்து என்னால் ஃப்ரீ ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து எவ்வளவோ அறிவு சார்ந்து நிறைய புக்கு படிக்கிறோம் எல்லாம் படிக்கிறோம் ஆனாலும் பார்த்தியா நம்மளால் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட் ஹேபிட்லேருந்து என்ன பண்ண முடியல எல்லாம் தெரியுதுங்க எல்லாம் தெரியும் அறிவுக்கெலாம் தங்க மாட்டேன் தெரியுது ஆனால் என்ன ஆகுது ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது எது ஜெயிக்குது நாம் ஜெயிக்கிறோமா பேட் ஹேபிட் ஜெயிக்குதுங்களா பேட் ஹேபிட் தான் கடைசியாக ஜெயிக்குது நாம் தோத்துறோம் இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் சரியா இப்போது நமக்கு வந்து ஒரு 10-14 வயசுல நமக்கு என்னங்க அடல்ட்ரேஷன் வயசுல நமக்கு என்னங்க குழந்தை பருவம் அதனால் நமக்கு அறிவை யூஸ் பண்ணி நம்ம தனியாக வேலை செய்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படியே இருந்தாலும் பெருசாக அதை நம்ம பாதிக்காத அளவில் தான் நம்ம இருப்போம் இந்த 14-15 வயசு ஆகும்போது தான் பால் சுரப்பிகள்லாம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பசங்கன்னா பசங்களுக்கு சில மாற்றங்கள் பெண் பிள்ளைகள்னால் பெண் பிள்ளைகளுக்கு சில மாற்றங்கள் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான புதின் பருவமோ அப்படின்றது எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கான வேலையை நாம்மளே இண்டிவிஜுவலாக செஞ்சுக்கிற கெப்பாசிட்டிக்கு அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சைக்கிள் ஓட்டுறது ஒரு பைக் ஓட்டுறது நம்மளுடைய வேலைகளை நாம்மளே செல்ஃபாக செஞ்சுக்கிற தகுதிக்கு நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14-15 வயசில் வருவோம் அப்போ நமக்கு ஏதோ ஒரு ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் ஃபெயில் ஆகும் ஏதோ ஒன்று ஆனோம்னா என்ன ஆகிடுச்சு என்ன ஆகிடும் நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இறுக்கம் ஃபார்ம் ஆகும் தெரியுமா சின்ன வயசில் நீங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் உங்களுடைய சின்ன வயசில் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் மனசுக்குள்ளே ஒரு இறுக்கம் ஃபார்ம் ஆகும் இப்போ என்னென்னா அந்த இறுக்கத்தில் வந்து இறுக்கத்தை வந்து எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுன்னு நமக்கு என்னங்க தெரியாது ஓகேவா இப்போ என்ன சொல்லுவார் ஃப்ரெண்டு வச்சு ஒரு தம் போடுங்க வச்சு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறேன் ஜென்ரலாக சொல்கிறேன் அப்படி ஒரு வேலை மொத்தம் 3 தீய பழக்கம் தானே புகைத்தல் ட்ரிங்க்ஸு இன்னொன்று வந்து செக்ஸு தப்பு இல்லை செக்ஸை பற்றி நாம் வச்சுக்கிற ஐடியாவை பற்றி சொல்கிறது மொத்தம் 3 வகையில் தான் காமம்னு சொல்லுவோம் இந்த 3 வகையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பேட் ஹேபிட்டுங்கிறதுக்கு இதுக்கு வந்து இன்றைக்கி டெக்னாலஜியில் செல்ஃபோனில் வந்திருக்கலாம் கூகுளில் போயிருக்கலாம் எதனாலும் அடிப்படை வந்து இந்த 3 இதில் தான் வந்து மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற விஷயம் இப்போது இந்த மனசில் வந்து இருக்கத்துக்கு இருக்கம் தளர்வுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியில் ஆக்சுவலாக வந்து சிகரெட் நமக்கு இன்பத்தை தரலைங்கிறது தான் உண்மை
என்னுடைய இங்கே மனசு ரிலாக்ஸேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், சிகரெட்டை நாடுறேன். சிகரெட் குடித்தனா எனக்கு ஒரு கிளர்ச்சி அனுபவம் கிடைக்குது, மைண்ட் என்னாகுது, ரிலாக்ஸாக இருக்கிறது, மனசு வந்துடைய இறுக்கம் வந்து தளர்ந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ட்ரிங்க்ஸ் ஒரு லார்ஜ் சாப்பிட்டேன், மைண்டு இறுக்கமாக இருந்தது என்னாச்சு, தளர்வாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ என்னுடைய இறுக்கத்துக்கு தான் நான் அந்த பொருளை நாடுறனோ தவிர அந்த பொருள் மேலே தனிப்பட்ட முறையில் நமக்கு இந்த தீய ஹேபிட், சாரி இந்த பேட் ஹேபிட்டே யாருக்கு வேலை செய்யணும்னா, நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் மைண்ட் ஃபங்க்ஷன் புரிஞ்சவங்களுக்கு தான் நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து சராசரியாக ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இந்த டைப்பை பற்றி நாம் பேசவே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த அணுகுமுறையை பயன்படுத்தவே கூடாது. முதல்ல நீங்கள் வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து யார் ஆயிட்டீங்க, ஞானிக்கு தன்னுடைய பேட் ஹேபிட் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தான் நாம் பேசுகிறோம், புரிஞ்சுதா? அவர் எதிர்கொள்கிற பேட் ஹேபிட் எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம சொல்லித்தரமோ தவிர, சராசரியாக இருக்கிறவங்களுக்கு ரோட்டில் போகிற ஒருத்தருக்கு நாம் இந்த விஷயத்தை சொல்லலை. முதல்ல அதை நீங்கள் வந்து பக்காவாக தெளிவாக ஐடியாவுக்கு வந்துருங்க. ஓகேவா? சரி, இப்போ நாம் செய்கிற சிகரெட் ஸ்மோக்கிங்கும் ஆகட்டும், ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், பருவ வயதில் ஏற்படுற உடல் கிளர்ச்சினால் ஏற்படுற பசங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ ஆகட்டும், பசங்கள்னா மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கன்னா, மொத்தமாக அவன் என்னத்துக்காக செய்கிறான், அந்த கிளர்ச்சி அனுபவம் பிடிச்சி செய்கிறாங்கிறத விட உள்ளே இருக்கிற மன இறுக்கத்துக்காகத்தான் என்ன பண்ணிடுறான், மொத்தமாக அதை செய்ய வேண்டிய உந்துதலுக்கு இயற்கை அவனை அழைத்து சொல்லுது. அதை கிட்டத்தட்ட அவனை ஒரு தகுதி ஆக்குதுன்னு வச்சுக்கிங்க. இதுதான் அந்த இடத்துல விஷயம். நீ வந்து அடுத்து ஒரு ஆண்மகனாக மாறுறங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த வயசில் நடக்கிற ஒரு நிகழ்வு. இதுதான், இது வந்து பேட் ஹேபிட் கிடையாது, அது இயற்கையாக நடக்கிற நிகழ்வுங்கிறத நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன சொல்கிறேன், நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு நமக்கு அன்னைக்கெல்லாம் யாருங்க ஆள் இல்லை, கைட் பண்ணுறதுலாம் எனக்கெல்லாம் யாருமே கிடையாது, நம்மளாம் எல்லாம் முட்டி மோதி கற்றுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இறுக்கத்துக்கு தளர்வுக்காகத்தான் நான் என்ன பண்ணிடுறேன், என் மனசுக்குள்ளே ஒரு ஃபெயிலு, ஒரு தோல்வியை தாங்க முடியல, ஒரு வருத்தத்தை தாங்க முடியல, ஒரு வேதனையை தாங்க முடியல, நான் என்ன செய்வேன், ஒரு 5 வயசு பையனா என்ன பண்ணுவோம், 16 வயசு, 18 வயசு, 18 வயசுக்குள்ளே வச்சிங்க, அவன் என்ன தெரியும், அவன் என்ன அப்பா அம்மாட்ட போய் எனக்கு மனசு இறுக்கமாக இருக்குதப்பா அப்படின்னு சொல்லுவானா, யார்கிட்ட போய் கேட்பான், அவர் என்ன சொல்லுவார், எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு, ஒரு கட்டிங் போட்டேன் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவார், புது அப்படி தானே பேசுவாங்க. இதுதான் நான் வந்து வந்து நம்ம ரொம்ப நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுனால என்ன சொல்கிறதுனா, ஒரு இது இல்லாமல் தயக்கம் இல்லாமல் பேசுகிறேன், நீங்களும் கொஞ்சம் மேம்பட்ட நிலையிலிருந்து இதை தயவு செஞ்சு கேளுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். இப்போ இதுதான் விஷயம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மிக அதிகமாக பிடிச்ச பழக்கம் எதுங்க, தீய பழக்கம் தான் சரியில்லைன்னு சொல்லுவோம், சதா நம்ம மைண்டில் எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், ஆஹா நீங்கள் சதா யோசிச்சுட்டு இருக்கிறது தீய பழக்கத்தை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, ரொம்ப சரியாக இருப்பீங்க, உங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு உடனே என்ன ஆகிடுவீங்க, மைண்டில் அப்படி குதிரைகள் ஓட ஆரம்பிச்சிடும், டைன் டைன் டைன், ஓகே இன்றைக்கி அவனை கூப்பிட்றலாம், இன்றைக்கி நைட் பிளான் பண்ணி நாம் பாட்டில் எடுத்துருவோம்னு பசங்க போயிடுவாங்க. ஸோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சிகரெட்னால் நண்பரோடு சேர்ந்து அடிக்க போயிடலாம், இல்லைன்னா அடுத்த வேலைக்கு, மூணாவது வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த இந்த வேலையிலேயே தான் நம்மளை யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம பொதுவாக, நான் சொல்கிறதெல்லாம் நாம் கடந்து வந்த பாதையை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன், புரியுதுங்களா? இப்படி தான் நாம் இருக்கும். இப்போ என்னன்னா, இது எல்லாமே எதுக்கு செய்கிறோன்னா, மனசுக்குள்ள இருக்கத்துக்கு தளர்வுக்க நோக்கி தான் நம்ம வந்து இப்படி பயணிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன சொல்லிடுறோம், மனசு இருக்கம் இருக்கோ இல்லையோ, முதல்ல வந்து மன இருக்கத்து தளர்வுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், ஊருக்காக புகைச்சேன், ட்ரிங்க்ஸ் பண்ணேன், மாஸ்டர்பேஷன் இதெல்லாம் பண்ணேன் ஃபஸ்ட்டில். அடுத்தது என்னாவது, மன இருக்கமே வர்றதில்லை, நம்மளாம் போய் ஹேபிட்டில் என்ன ஆயிடுறோம், மாட்டிடுறோம். மாட்டினோடனே என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சரி இன்றைக்கி போய் ஒரு சிகரெட் சாப்பிட்லாம், இன்றைக்கி போய் ஒரு ட்ரிங்க்ஸ் போடலாம், இல்லை இன்றைக்கி வேணுமா வேணாமல் கடைசியாக மாஸ்பேட் பண்ணிட்டு தூங்குறாங்கிற மாதிரியான கண்டிஷனுக்கு அப்படி தானே மைண்ட் செட் வந்து போய் சேர்ந்துடும். இப்படி தான் நம்முடைய இன்றைக்கி இருக்கிறதில் அன்றைக்கி எல்லா காலத்துலேயும் இப்படி தான் யதார்த்தமாக இருந்தது, இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு.
இது எப்படி நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்வை. நாம் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு மாமரம் வந்து ஒரு சீசன் டைமில் எவ்வளோ பூ பூக்கும்? ஒரு பெரிய மரம்னு வச்சுக்கிங்க, மரம் பூரா பூவாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கோடி பூ இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 1 கோடி பூ இருக்குது. இந்த 1 கோடி பூவும் மாம் பிஞ்சாக மாறிவிடுமா? எவ்வளோ மரம்? 1 கோடி இருந்ததுன்னா ஒரு 10,000 ஒரு 1 லட்சம் பிஞ்சு பிடிக்கலாம்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு கணக்குக்கு தான் சொல்கிறேன், 1 லட்சம் பிஞ்சு பிடிக்கும். ஓகேவா? 1 கோடி பூ எங்கே? 1 லட்சம் பிஞ்சு எங்கே? சரி, இப்போ இந்த 1 லட்சம் பிஞ்சு பிடிச்சதில்ல, இந்த 1 லட்சம் பிஞ்சுமே வந்து அத்தனையுமே திரண்ட காய்களாக மாறிவிடுமா? நல்லா பார்த்தா ஒரு 1,000 or 2,000 மாறினா பெஸ்ட்டு. ஓகேவா? இதை மாதிரி தான் 1 லட்சம் பூ பூக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே என்ன வந்துக்கிட்டு இருக்கோம், எண்ணங்கள் அது பாட்டுக்கு என்ன, அதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறதில்ல, தானாக அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? வந்துக்கிட்டு இருக்கிற எண்ணத்தை எல்லாத்தையுமே நாம் எடுத்து சிந்திக்கிறதும் இல்லை. 1 கோடி எண்ணத்தையுமே நம்ம எடுத்து சிந்தித்தோம் கிடையாது, அதில் வந்து ஒரு குறிப்பிட்டதை தான் எடுத்து சிந்திக்கிறோம். சரி, சிந்திக்கிற அத்தனையும் செயல்படுத்திடுறோமா? அப்படியும் செயல்படல. அதில் அதாவது 1 லட்சத்துக்கு 1,000 செயல் தான் நம்ம செய்கிற அளவுக்கு தான் வரும். இப்போ இந்த 1,000 செயலுமே தவறான செயலா? அடுத்த கேள்வி புரியுதுங்களா? நான் இப்போ நீங்கள் நல்லா இப்போ கொஸ்டினுக்கு வந்துடணும். 1 கோடி தாட்டு, 1 லட்சம் திங்கிங்கு, 1,000 ஆக்ஷன். அப்படின்னா புரியுதா? எண்ணம், சிந்தனை, செயல் வந்து 1,000. சரியா? இந்த 1,000 சமுதாயத்தில் தவறு என்று சொல்லக்கூடிய செயல் செஞ்சோமா, அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 97% நாம் என்ன வேலையை செய்கிறோம், வி ஆர் டூயிங் சரியான செயலை தான் செய்கிறோம். இந்த 3% விஷயம்தான் நம்ம கண்ட்ரோலையும் மீறி என்ன ஆயிடுது, பேட் ஹேபிட்டில் நம்ம போயிடுறோம். இந்த 3 என்ன பண்ணிடுது, நம்மளை என்ன சொல்லிடுது, நீ சரியே இல்லை, நீ டோட்டலாக தப்பு, சமுதாயத்தில் இழைக்கப்பட்ட கொடுமையை நீ செய்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் ஏதோ பேட் ஹேபிட்காரங்க சப்போர்ட் பண்ணுறேன்லாம் நினச்சிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசணுங்கிறதுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த 3%னால 3% தான் நமக்கு என்னங்க பிரச்சனைங்கிறது. இந்த 3% இந்த 3%ட்டை நாம் மீதி 97% நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க, நீங்கள் செய்கிற வேலையை நல்ல வேலை தான் செய்கிறீங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த தீய பழக்கம்னு நினைக்கிற 3% எப்படி பார்க்குறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தோம், ஒரு செயல்னு வச்சுக்கிங்க. ஒரு செயல் என்ன, அதில் என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து தாட் வரும், அப்புறம் என்ன வருங்க, சிந்தனை, அதான் திங்கிங், அதுக்கப்புறம் அது ஆக்ஷன். இது 3 தான் ஒரு செயல்னால். அது அடிப்படையில் என்ன, ஒரு செயல் உருவாக்கத்துக்கு என்ன காரணமாக இருக்க முடியும், தாட், திங்கிங், ஆக்ஷன், எண்ணம், சிந்தனை, செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சரி, இப்போ வந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, அதை நான் சிந்தித்தேன், செயல் செய்தேன். சமுதாயத்தில் நல்ல செயல்னு சொல்லக்கூடிய செயல் செஞ்சால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயா எப்போ எடுத்தாருமே ஃபஸ்ட்டும், நம்மளை மீறி ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிறோமா இல்லையா? அதே இந்த தப்பான 3 நம்ம வந்து இப்படி சொல்ல முடியுமா? அது வந்ததுன்னா அப்பா எவ்வளோதான் பார்த்தாலும் கடைசியாக நம்மளை மீறி நடந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஆவரம், நல்லதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, நல்ல குட் எமோஷன் ஆவறீங்க, தீயதுக்கு என்ன ஆவறீங்க, கில்ட். கில்ட்னா என்னன்னு குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி என்ன சொல்லுது, நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி, நான் சரியில்லையா, நான் செஞ்ச செயல் சரியில்லையா. இப்போ நான் செயலை மாற்றிக்கணுமா, நானே சரியில்லையா? நாம் ஆனால் என்ன நினச்சிக்கிட்டுருக்குறோம், நம்ம சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாமளே சரியில்லான்னு நினச்சிட்டா நம்மளால் எப்படி மீதி வேலையை நல்லா செய்ய முடியும்? இப்போ நாம் சரியில்லையா,
நம்ம செயலை மாற்றணுமா? ரைட், புரியுதா? ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? நாம் சரியில்லையா, நம்ம செயல் சரியில்லையா? நம்ம செயல் மாற்றத்துக்கு என்ன வேலைன்னு பார்க்கணும். செயல் மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ அடுத்தது அதுதான் போகிறோம். இப்போ இந்த கில்ட்னு ஒன்று சொன்னலை, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து நல்ல செயலெல்லாம் விட்டுறலாம். இப்போ எதை பற்றி நம்ம எடுத்துருக்குறோம்? பேட் ஹேபிட்டை பற்றி எடுக்கிறதுனால, அந்த தீய செயலை பற்றியே தான் நம்ம சிந்திக்க போகிறதுனால, இந்த செயல் இருக்கு இல்லையா, இந்த செயல்னால் நம்ம என்ன ஆகுதோ, கில்ட்டுன்றது என்னங்க? கில்ட்டுக்கு பேர் என்ன? சரி, அது எதுவும் இருக்கட்டும், உணர்ச்சின்னு வச்சுக்கலாம். அது உணர்வு, குற்ற உணர்ச்சிங்கிறது காமன், குற்றங்கிறது முன்னாடிக்கிற பேர், ஓகேவா? இன்ப உணர்ச்சிக்கும் உணர்ச்சிங்கிறது காமன், இன்பங்கிறது முன்னாடிக்கிற வேர்ட். உணர்வுங்கிறது எல்லாருக்கும் பேஸு. கோப உணர்வு, பய உணர்வு, காம உணர்வு, அன்பு உணர்வு, பாச உணர்வு, உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் காமன். இந்தான் இருக்கிறது நல்லதாக இருந்தால் சூப்பர், சரியில்லைன்னா இவ்வளோதான் விஷயம், ஓகேவா? அதில் சமுதாயத்தில் நல்லதாக இருக்கிறதுலாம் நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. பேடாக இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ சிந்திச்சுக்கிட்டு வரோம், ஓகேவா? இப்போ இந்த உணர்வு சொல்கிறோம் இல்லையா, இந்த குற்ற உணர்ச்சின்னு சொன்னல, இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது என்ன? தாட்டா, திங்கிங்கா? நான் சொன்னல, தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட்டுன்னு சொன்னேன். கில்ட்டுனா குற்ற உணர்ச்சி. அது இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது என்னம்மா? இது தாட்டா, திங்கிங்கா? தாட்டுன்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? சரி சரி, ஏன் தாட்டுன்னு சொன்னீங்க? வருதுன்னா என்ன? நம்ம கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக ஃப்ரீயாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன், என்ன, எதனால், எதை வச்சு தாட்டுன்னு சொல்கிறீங்க? அதாவது ஒரு ஆக்ஷன் முடிஞ்சுது, முடிஞ்ச உடனே என்னுடைய முயற்சியே இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, சே இப்படி செஞ்சிட்டேனே அப்படின்றது என்ன, யாருக்கு வருது? நம்மளுடைய முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படுறதுக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறோம், ஸோ தாட்டு. நீங்களாக வந்து இப்போ நான் இப்போ சிந்தி இப்போ செயல் முடிச்சிட்டோம், இப்போ கில்ட்டு வருது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? வந்த வாட்டி தான் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா அது என்ன? வந்த வாட்டி தெரியுதுலாம் என்னங்க? தாட்டு. ஸோ நான் ஒரு செயல் நிறைவு பெறணும்னா அதுக்கு என்ன விஷயம் சொன்னேன்? தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், அதனால் ஏற்படுற விளைவு தான் வந்து கில்ட். பேட் ஹேபிட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ தாட்டு வந்து என்ன சொல்கிறோம்? இயற்கையின் தாமாக வருகிற விஷயம். அதில் எனக்கு என்னங்க? சரவணனுக்கு வேலையே கிடையாது. கில்ட்டு, கில்ட்டுலேயும் சரவணனுக்கு வேலையே கிடையாது. அப்போ மீதி சரவணனுக்கு வேலை எங்கே இருக்குது? ரெண்டே ரெண்டில் தான் இருக்குது. இது திங்கிங், ஆக்ஷன், ரெண்டில் மட்டும்தான் சரவணனுக்கு வேலை இருக்குது. மித்த ரெண்டில் என்ன சரவணனுக்கு வேலையே கிடையாது. அது வந்து நேச்சுரல் ஃபங்க்ஷன். எப்படி இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம், புரியுதா உங்களுக்கு? தாட்டும் கில்ட்டும் நம்ம கண்ட்ரோலில், அது இயற்கையாக தோன்ற விஷயம். அது தன்னால் தோன்றுறது, தன்னால் போயிடும். நம்ம அதுக்கு வேலையே கிடையாது. நமக்கு வேலை திங்கிங் அண்டு ஆக்ஷன் மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது, ஓகேவா? இப்போது திங்கிங்கும் ஆக்ஷனும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பேட் ஹேபிட்டுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? வந்த எண்ணத்தை ரொம்ப நேரம் சிந்திப்போம். அதுக்கான செயல் எவ்வளோ நேரமாக இருக்கும்? நீங்கள் திங்க் பண்ணுற நேரத்தை விட செயல் என்னவாக இருக்கும்? ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு ட்ரிங்க்ஸு போடலாமாங்கிறதுக்கு இந்த பிராண்டா, இந்த ஆளை கூப்பிடலாமா, இவனை சேர்த்தலாமா, அவனை சேர்த்தலாமான்னு ஒரு வாரமாக பிளான் போட்டு சாப்பிட்றது எவ்வளோ நிமிஷம்? அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ பிளான். அப்போ அதெல்லாமே திங்கிங் தானே. இப்போ அந்த ஆக்ஷனுடைய டைம் எவ்வளோங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இப்படி செஞ்சிட்டுமே நான் ஆகிற கில்ட் இருக்கு. அதுக்கு இது எண்ட்லெஸ் கேம், புரியுதுங்களா? அப்போ வந்து தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படிங்கிறது ஒரு சுழற்சி வீல் போல். அதாவது தாட்டு தான் என்ன ஆகுது? திங்கிங் ஆகுது. திங்கிங் தான் ஆக்ஷன் ஆகுது. ஆக்ஷன் தான் குற்ற உணர்ச்சி ஆகுது. குற்ற உணர்ச்சி தான் மறுபடியும் தாட் ஆகுது. இந்த வீல் தொடர்ந்து சுற்றுது. செக்கு மாடு பார்த்துருக்கீங்களா? அந்த மாடு என்ன ஆகிடும்? இருக்கிற இடத்துலருந்து திரும்ப 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 சுழண்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன, அந்த வீல் வந்து திரும்ப
ரிப்பீட்டாக சொல்கிறேன், நாம்ளும் என்ன பண்ணுறோம், செக்கு மாடை போல் இந்த பேட் ஹேபிட்டில் சிக்கிக்கிட்டு திரும்ப திரும்ப தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு தா. இந்த இப்போ ஒரு படத்தில் வந்துச்சு, என்ன ரிப்பீட்டா, ஏன்னா வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான், ஏதோ ஒரு அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த ரிப்பீட்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி திருப்பி 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 இப்படியே சுற்றி செக்கு மாடு மாதிரி நாம் இருக்கிறோம். இப்போ வந்து இந்த இயக்கத்தை நம்ம என்ன பண்ணோம், உடைக்கணும். இப்போ இந்த தீய புழக்கத்துக்குடைய ஆணி வேர் எதுங்க, குற்ற உணர்ச்சி தான் பெரிய. எது ஒன்று சரியில்லைன்னு சொல்லுவ, நீ நீ சரியில்லைன்னு முடிவு பண்ணுறது தாட்டா திங்கிங்க கில்ட்டா, நான் சரியே இல்லைப்பா அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கிறது குற்ற உணர்ச்சி தான். குற்ற உணர்ச்சி தானே சொல்லுது, நாம் சரியில்லைன்னு சொல்கிறது நம்மளை குற்ற உணர்ச்சி தான் சொல்லுது. ஸோ தீய புழக்கத்தின் ஆணி வேர் எது அப்படின்னு கேட்டால் குற்ற உணர்ச்சி. நீங்கள் நாம் நல்ல செயலை பற்றி பேசவே இல்லையே, தீய செயலுக்கு மட்டும்தானே சொல்ல வரோம். அதனால் அந்த ஃபைனலாக அதுக்கு நீங்கள் அது ஒரு வேலை செயல் செஞ்சு முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து சப்பா என்ன தான் பண்ணாலும் என்னால் இதில் வந்து விடுபடவே முடியலப்பா அப்படின்னா அது வந்து நேச்சுரலாக வருது இல்லையா, அதுதானே கில்ட்டு. அது வந்து உங்களை சரியில்லைன்னு தானே திரும்ப மறுபடியும் கொண்டு போகுது, அதுதான் குற்ற உணர்ச்சின்னு சொல்கிறான். அதாவது இந்த தீய புழக்கத்துக்கான ஆணி வேர் மறுபடியும் அந்த எண்ணத்தை தூண்டுறதுக்கு காரணமாக கனெக்ட் கொடுக்கறது எதுங்க, குற்ற உணர்ச்சி தான். மறுபடியும் அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு மறுபடியும் அந்த எண்ணத்தை தூண்டுதலுக்கு ஆதாரமாக இருக்கிறதே எதுன்னு கேட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சி தான். இந்த வீலில் தாட்டு திங்கிங் ஆக்ஷனோட முடிய வேண்டியது கில்ட்டுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி மறுபடியும் தாட்டோட அதை ரீகனெக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சி தான். புரியுதுங்களா? அதனால் ஒன்றுனாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், பிரேக் பண்ணுறது எப்படி இருந்தால் இப்போ பார்க்க போகிறோம். சில பேர் வந்து அந்த கில்ட்டை வந்து நீங்கள் எப்படி அந்த கில்ட்டை வந்து தப்புன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியல. ஏன்னா கில்ட் இல்லை, குற்ற உணர்ச்சி வந்து குற்ற உணர்ச்சி இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சி வரனால அவங்க திரும்பி திரும்ப திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அது அமையலாம் இல்லையா? இது திருந்துறதுக்கான வாய்ப்பு தானே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான்யா, ஆனால் கில்ட்டுன்றதே தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அந்த செயலுக்கு காரணமாக இருக்கிறதே குற்ற உணர்ச்சி தானம்மா காரணமாக. அடுத்த செயலை திரும்ப திரும்ப தூண்டுறதுக்கு காரணம் நெகட்டிவாக நீங்கள் தோண்டிங்கனாலும் அதுவுமே, அதாவது நீங்கள் வந்து குற்ற உணர்ச்சி வந்து நான் அந்த செயல் தப்பாக செஞ்சிட்டேன் தப்பு தப்புன்னாலும் நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்க, நான் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் ஒரு லார்ஜ் போட்டேன் முதல்ல வந்து இப்படி இப்படி சொன்னால் உனக்கு இன்னும் புரியும். நான் வந்து இல்லை இல்லை புரியறதுக்கு தான் சொல்கிறேன் வரேன், ஏன்னா நீ புரிஞ்சுக்கணுங்கிறது சொல்லுவேன். நான் வந்து ட்ரிங்க்ஸ் போடணும் ஒரு பிளான் பண்ணிட்டேன், ட்ரிங்க்ஸ் அடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு வச்சிட்டேன். உடனே என்ன பண்ணுவேன், மாப்பிள்ள இன்றைக்கி நாம் அந்த ஃபாரின்னு ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பேசி ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, வீட்டில் வந்தோடனே எங்கள் வீட்டுக்கார மாட்டை மாட்டி திட்டு வாங்கி இப்படிலாம் ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் அதை பற்றி நம்ம போட்டு மைண்டில் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி இனிமேல் நம்ம வந்து ட்ரிங்க்ஸை தொடவே கூடாது, ட்ரிங்க்ஸை தொடவே கூடாது, இதனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்லாம் யோசிச்சேன்னா எதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். எப்படி போவோம், இப்படி போயிருக்கா உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம். இல்லை இல்லை, குற்ற உணர்ச்சி உங்கள் கொல்லுன்னா நீங்கள் ஃப்ரீடம், நீங்கள் இருந்துக்கலாம், அவ்வளோதான் மேட்ரு முடிச்சு. ஆமாம், குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லைன்னா ஓகே, யுவர் ஃப்ரீடம், அவ்வளோதான். அடிக்ஷனாக மாறுறவங்களுக்கு தானே பேச்சு, அடிக்ஷனே உங்களுக்கு இல்லையாது இல்லைங்க, உங்களுக்கு வந்து அடிக்ஷன்னால பிரச்சனைனால தான் குற்ற உணர்ச்சியே வரும். உங்களுக்கு அதனால் தொந்தரவே இல்லைன்னா அதனால் என்ன பிரச்சனை, உங்களுக்கு அது இஷ்யூவாக இல்லைன்னா உங்களுக்கு நோ இஷ்யூ, அவ்வளோதான். நாம் வந்து என்னென்னா எனக்கு இஷ்யூவை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல வரேன். புரிஞ்சிச்சா? சரி, ரைட் ரைட்டு. இப்போ வந்து கேள்வி, அப்புறம் நேரம், அப்புறம் இப்போ மணி எனக்கு வந்து ஒரு மணிக்குள்ளே நான் சப்ஜெக்டை கவர் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பேசலாம். சாயந்தரம் கேள்வி பதில் செக்ஷனே ஒன்று வைக்கிறோம், அதில் கூட நம்ம இந்த கேள்வியெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இதை நம்ம கவர் பண்ணிடலான்ட்டு நான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்தாண்ட போனோம்னா கேள்வி தான் கேட்க ஆரம்பிப்பீங்க, தப்பாக சொல்ல. அப்புறம் சப்ஜெக்டை முடிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேட்க போயிடலாம். இப்போ வந்து ஒரு மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா,
மாட்டு வண்டியில் அச்சாணி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வண்டியின் இயக்கத்துக்கு ஆதாரமானது எது? அதுதான் வந்து ஆணி வேறான சமாச்சாரம்னு சொல்லலாமா? நாம் இப்போ எதை உருவுறோம்? மாட்டு வண்டியை கொடை சாய்க்க வேண்டும் என்றால் அச்சாணியை உருவிட்டால் என்ன ஆயிடுங்க? ஆட்டோமேட்டிக்காக சுழற்சி என்ன ஆகிடும்? இந்த குற்ற உணர்ச்சி தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அச்சாணி. நாம் வந்து ஒரு இயக்க ரன்னிங் ஆகிட்டுருக்குது அப்படின்னா அதில் அச்சாணியை உருவிட்டால் என்ன ஆகிடும்? வீல் கொடை சாஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. வண்டி வீல் கலண்டு கீழே விழுந்து, அதாவது அந்த இயக்கம் முறிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து பேட் ஹேபிட்டில் தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டுங்கிறதுல கில்ட்டு என்ன பண்ணிடுறோம்? இவ்வளோ நாளாக நம்ம கில்ட்டு தான் நம்மளை படாத பாடுபடுத்தி என்ன பண்ணிச்சு, சிக்கலில் சிக்க வச்சது எல்லாமே கில்ட்டு தான். இப்போ கில்ட் என்ன பண்ணிடுறோம்? கில்ட்டும் ஒரு தாட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கில்ட் என்ன பண்ணிடுறோம்? உருவிடுறோம். புரியுதுங்களா? அப்போ வந்து தீய புழக்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், தீய புழக்கத்தையே டோட்டலாக தாட்டாக பார்க்க வேண்டும். அப்போ மட்டும்தான் நாம் தீய புழக்கத்திலிருந்து விடுபட முடியும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? தீய புழக்கத்திலிருந்து விடுபட, அதை இது வந்து நான் தான் புரிஞ்சவங்களுக்குன்னு சொல்லிட்டேன். மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தான் அது வேலை செய்யும். தீய பழக்கம் டோட்டலையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு தாட்டாக பார்க்க வேண்டும். எண்ணம் எண்ணத்துலேயும் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன், கில்ட்டுலேயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன், எஞ்சி இருப்பது திங்கிங்கும் ஆக்ஷனும். இதுலேயும் நமக்கு டோட்டலாக தீய பழக்கத்தையே ஒன்றும் இல்லைன்னு எடுத்துங்கன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா புரியுதா? டோட்டலாக தீய பழக்கம் உங்களுக்கு, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க, இது என்னுடைய தீய பழக்கம்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வச்சுருக்கீங்களா இல்லையா? அந்த தீய பழக்கத்துக்கு நீங்கள் இதுவரையிலும் சுதந்திரம் கொடுக்காமல் தொடர்ந்து தப்பு தப்பு தப்புன்னு போட்டு குத்தி அதை அடக்கி அடக்கி வச்சதுனால தான் அது என்ன ஆகிட்டுருக்குது, தொடர்ந்து அதனுடைய ஆட்சியை பிடிச்சி சக்கரத்தை ஓட்டிக்கிட்டே இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம கில்ட்டுங்கிற, நான் சரியில்லைங்கிற கில்ட்டுங்கிற அச்சாணியை உருவிட்டுறதுனால என்ன ஆகிடுது, அந்த இயக்கம் ஒரே நாளில் நிற்கும்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க. அதையும் இப்போ நம்ம பேச போகிறோம். சரியா? இப்போ அந்த உருவிட்டோம்னா அந்த கில்ட்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஓகேவா? அப்புறம் ஏன் தீய பழக்கத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு கேட்டால், பேட் ஹேபிட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தில் வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். தீய பழக்கத்தை நம்ம நேரடியாக எடுத்து சண்டை போட்டு நம்ம என்ன நம்ம ஜெயிக்கணுங்கிறது நம்முடைய மொத்த எய்மு. ஆனால் தீய பழக்கத்தை நேரடியாக எடுத்து சண்டை போட்டு நம்மளால் ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், வாலின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ நான் தான் வாலின்னு வச்சுக்கிங்க, எனக்கு எதிர்ப்புற நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு வரீங்க அப்படின்னா, நான் 100% சக்தி, நீங்கள் 100% சக்தி. ஓகேவா? என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னா வாலியாகிய நான் வாங்கியிருக்கிற வரம் என்ன அப்படின்னா, என்னை எதிர்த்து யார் சண்டை போட வருகிறார்களோ அவர்களுடைய சக்தியில் 50% என்னை வந்து சேர்ந்து விட வேண்டும். அப்படின்னா புரியுதா? நான் 100, நீங்கள் 100, என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி உன்னை இன்றைக்கி ஜெயிக்காமல் விடுறதில்லடான்னு நீங்கள் என்கிட்ட வரீங்க. ஓகேவா? வந்த உடனே என்ன ஆகிடும், ஸ்டார்ட் பண்ணணுன்னே உங்களுடைய 50% எனர்ஜி ஆகிடும். நான் இப்போ என்ன ஆகிடுவேன், 100லேருந்து 150 மாறிவிடுவேன். நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, என்ன உங்களால் ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் வாலியை நேரடியாக எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒருபோதும் கிடையாது. அதை போல தீய பழக்கத்தை நேரடியாக வெற்றி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வது ஒரு காலத்துலேயும் சான்ஸே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. அதனால தான் என்ன பண்ணுறோம், தீய பழக்கத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. புதைச்சேற்றில் சிக்கியவனின் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. புதைச்சேற்றில் சிக்கியிருக்கிறான்னா என்ன, புதைச்சேறுனா என்னன்னு தெரியுமா? அதாவது இந்த அமலா ஒரு படத்தில் போய் மண்ணில் உளுந்து உள்ளே போயிடுவாங்களே, அந்த மாதிரி அந்த வந்து புதைக்குழியில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்து பிடிமானம் இருக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள்,
காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கால் ஆட்டினீங்கன்னா என்ன ஆவீங்க? நீங்க ஏதாவது பண்ணா இருக்கிற நிலையில இருந்து என்ன ஆயிடுவீங்க? ஆபத்தை நோக்கி உள்ள போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தீய பழக்கத்திலிருந்து சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா என்ன ஆவறீங்க? காலாட்டுறீங்கன்னு அர்த்தம். காலாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிகமாக முழுகுவீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா புரியுதா? நேரடியாக தீய பழக்கத்தை வெற்றி கொள்ளவே முடியாது. அதுதான் வாலியும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போட்டால் என்ன ஆகிடும் சார்? வழியே இல்லையா சார்? எப்படியும் கிடச்ச தோத்தம் போகணுங்கிறீங்களா? அப்படின்னா அதுக்கு தான் வந்து ராமபுரான் ஒரு வழியை காமிக்கிறார். நான் இதிகாசம் பக்கம் கூட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சு அதாவது ஒரு வே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. அவர் என்ன பண்ணுறாரு? வாலியை டைரெக்டாக அட்டாக் பண்ணாரா வேறு மாதிரி அட்டாக் பண்ணாரா? மறைந்து நின்று நேரடியாக அவர்கிட்ட. இப்போ ராமரே வந்து வாலியை கொல்லான்ட்டு எதிர்ப்பு போனார்னா என்ன ஆகும்? ராமருடைய ஸ்ட்ரென்த் 50% வந்துடும், ராமர் வீக் ஆகிடுவார், வாலி வந்து ராமரையே அடிச்சிருவாப்பில். இதுதான் விஷயம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? வாலிக்கு தெரியாமல் மறைந்து நின்று தாக்குறார். அது மாதிரி தீய பழக்கம் வந்து நம்மளை நேராக எடுத்து சண்டை போட வருவான்னு பார்த்துட்டு இருக்கு. நாம் எங்கே ஆஃப் பண்ணுறோம்? கில்ட்டை உருவுறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி மறைந்து நின்று நம்ம வந்து தாக்குதலை வந்து எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா குற்ற உணர்ச்சியை ரிமூவ் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா மொல்ல மொல்ல என்ன ஆகிடுவோம்? வாலியை அட்டாக் பண்ணுற மாதிரி நம்மளுடைய தீய பக்கத்தினுடைய வீரிய தன்மையிலேருந்து நம்ம என்ன ஆகிடலாம்? படிப்படியாக விலகி விடலாம். அப்படின்னா புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொன்னேங்கிறத திரும்ப இருக்கா ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா கரெக்டாக முடிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஒரு செயல் செய்வதற்கு மொத்தம் 4 விஷயம். தாட்டு, திங்கிங், ஆக்ஷன். அதனால் ஏற்படுற விளைவுக்கு பேர் கில்ட்டு. தாட்டும் நேச்சுரல்லு, கில்ட்டும் இயற்கையாக நேச்சுரல். ஆனால் தீய பழக்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூல் என்னென்னா நேரடியாக அதை வெற்றி கொள்ள முடியாது. அதனுடைய பவர் அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறதுனால வாலியை போல புதைச்சேட்டில் சிக்கிய ஒருவரின் நிலை போல அப்படிங்கிறதுனால நம்ம நேரடியாக என்ன பண்ணல? தீய பழக்கத்தை எதிர்கொள்ள முற்படவில்லை. புரியுதுங்களா? அதனால் திங்கிங்கையும் ஆக்ஷனையுமே என்ன பண்ணிட்டோம்? அதையுமே தாட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். தாட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, அது மாதிரி ஒரு பேட் ஹேபிட்டே நடந்துச்சா? ரைட். பிளான் போட்டு திட்டமிடுதல் மட்டும் வேணாம். அதே மீறி நடந்தால் நடந்துட்டு போட்டோம். பெரும்பாலும் நம்மளாம் ஒரு அது பெரிய ஸ்கெட்சு போடுறது மட்டும் வேண்டாம். மற்றபடி நேச்சுரலாக நடந்தால் நடந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது நேரடியாக எதுக்கிறதுலேருந்து நம்ம என்ன ஆயிடுறோம்? அதுதான் நான் இப்போ சொல்ல வர்றது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நேரடியாக எதுக்கிறதுலேருந்து நம்ம என்ன ஆயிடுறோம்? விலகிடுறோம். ஓகேவா? சரி சார், இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஏதாவது உண்மை இருக்கா? ரெக்கார்ட் இருக்கலான்னு தம்பி கேட்குறாள். தம்பி போயிட்டா அப்படி அந்த தம்பி கேட்குறாப்புல, திருநாவுக்கரசு கேட்குறாப்புல, சார் இதுக்கெல்லாம் ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கேம்புக்கே வந்து ஒருத்தர் வந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா வெளியே போயிட்டு வருவார். வருவார் 20 நிமிஷம், அரை மணி நேரம் அவர் பார்த்தா ஒரே போவார் வருவார். நான் பார்த்துட்டே இருந்தேன், இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, கிளாஸ்லேயும் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வெளியே போகும்போது பார்த்தாக்கா வெளியே தம் அடிச்சுட்டு இருந்தார். ஏன்ட்டானா சொல்லிட்டு தான் வந்தார், சார் நான் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கரு, நான் கிளாஸ் அட்டன் பண்ணலாமானார். உனக்காகத்தான் நாங்கள் சப்ஜெக்டே போட்டிருக்கோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். சரின்னு சொல்லிட்டு சரி சார்னார். அப்புறம் தான் வந்து அவருக்கு அப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரில. அப்புறம் சொன்னாப்புல, சரி நீ போய் தாராளமாக தம் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதெல்லாம் ரொம்பலாம் என்ன சொல்கிறது, குற்ற உணர்ச்சியெல்லாம் ஃபீல் பண்ணாத. நாமளே குற்ற உணர்ச்சி நீக்க வந்துட்டு நாம் இங்கே ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகக்கூடாது, அதனால் வந்துட்டு நீ பரவாயில்ல அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நான் வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு நான் என்ன சொன்னேன், சரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி சிகரெட் குடிச்சுப்பார், எவ்வளோ சிகரெட் குடிக்கிற ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஒரு 34 or 35 சிகரெட் ஒரு நாளைக்கு குடிச்சிருக்காரு, 3.5 packets என்னமோ சொன்னார். அப்படின்னு கணக்கு போட்டால் ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் ஒரு டேவுக்கு, இதில் 6-7 மணி நேரம் என்ன எடுத்துங்க, தூங்கிடுறோம். கழிச்சாக்கா 16 மணி நேரம் இருக்குது. 16 மணி நேரத்தில்னு பார்த்தாக்கா ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு அவர் கணக்கு சரியாக போச்சு. 20 நிமிஷம் வெளியே போயிட்டு வரங்க ஒரு சிகரெட்டு கணக்கு சரியாக போச்சு. இதுதான் நடக்குது. இப்போ இப்படி இருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவர் சிகரெட் எப்படி குடிக்கிறாருன்னு போய் பார்த்தேன். அப்படி பெத்துவாப்பில் அப்படின்னு அமிச்சுட்டு வந்துடுவார்.
அண்ணனே என்னையா உன்னது பண்ணிச்சு, ஏன் இவ்வளோ கடுப்பு அதில், இதை தான் உடனே தொலைய முடியலைங்க, இதனால தான் இவ்வளோ பிரச்சனை, இது அதை ஆக்கிரு இதை ஆக்கிருன்னு சொல்லி அப்படி இப்படின்னாரு. சரி விடு விடு, சரி அவ்வளோதானே, இனிமேல் எப்படி இவ்வளோ பண்ணி நீ எத்தனை பாயிண்ட் குடிக்கிற ஒரு நாளைக்கு, 3.5 பாயிண்ட் குடிக்கிற, குடிக்கிறது இனிமேல் இந்த ஸ்டைலில் குடி அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் இனிமேல் வெறுக்காது. விஜயகாந்த் சொல்லுவார்ல, பஞ்சு வச்ச சிகரெட் குடின்னு சொல்கிற நல்ல பிராண்டாக வாங்கி வச்சுக்கிட்டு சிகரெட்டை எடுத்து பற்ற வச்சு ஒரு டீப் மெடிடேஷன் போல் செய், எல்லாம் வெளி சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் உனக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு போய் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு சிகரெட்டை வெத்த வச்சு மெதுவாக ஒரு பஃப் அப்படியே டெப்த்தாக ஒரு இளையராஜா மியூசிக் மாதிரி இழுத்து அப்படியே வந்து அப்படியே மூக்கில் அப்படியே காற்று போகிறத ரசித்து இழுத்து விடு. அதுக்கு சிகரெட் குடிக்க போயிடாதீங்க, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு அப்படி இழுத்து விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இங்கே உள்ள மனசுக்குள்ளே வந்து போதும் அப்படின்னு சொல்கிறவரெல்லாம் சிகரெட்டு முடிய முடிய அடுத்த சிகரெட்டை என்ன பண்ணிடணும், பற்றிக்கணும். சிகரெட்டு கணக்கு கிடையாது இங்கே, உனக்கு ஓகே சரவணா அப்படின்னு சொல்லி இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா போதும். அதுபோல் நீ வந்து சிகரெட்டு கண்டினியூவாக குடிச்சிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணு, இந்த தஸ்து தஸ்துலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி சிகரெட்டு குடி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கணும், முத தடவை வந்து நானும் அவருமே போய் உட்காந்து அவர் எப்படி குடிக்கிறாருன்னு சொல்லி இந்த மாதிரி என்னட்டெலாம் குற்றம்னு சொல்ல முடியாது, நான் தானே சும்மா ஜாலியாக குடினாலும் ஒன்றும் நினைக்க மாட்டேன், ஜாலியாக ரசித்து நீ குடி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, நமக்கு தீய பழக்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல நாள் நமக்குள்ளே என்னங்க இருக்குது, ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது, நம்ம நிறை, அதாவது ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைவாக செஞ்சீங்கன்னா அதனுடைய தேவைப்பாடு அடுத்தது இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் குலாப் ஜாமுன் சாப்பிட்றதை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல தானே, பாதி நான் ஒரு பெரிய சர்வே பண்ணிருக்கிறேன். சுகர் பேஷண்ட்டாக இல்லாத இருக்கும்போது அவருக்கு குலாப் ஜாமுன் மேலாம் பெரிய ஆசையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, அந்தளவு குலாப் ஜாமுன் இருந்தால் கூட அப்படியா அப்படின்ட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருந்துருப்பார். டாக்டர் சொல்லிடுவான், இனிமேல் நீ ஜாமுனை கண்ணில் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னோடனே தான் எவ்வளோ நாள் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ தான் ஸ்டார்டிங்கே ஆகும். என்ன பண்ணுவாங்க, விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்க, அங்கே கூப்பிடுவாங்க, இங்கே கூப்பிடுவாங்க, ஜாமுனாக வைப்பாங்க, சாப்பிடக்கூடாதா இப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏக்கம் ஸ்டார்ட் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார், இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் 10 பாயிண்ட் சேர்த்தி போட்டாலும் பரவாயில்ல, இன்னும் 2 மாத்திரை சேர்த்தி போட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சாப்பிடாம முறது இல்லைன்னு சொல்லி ஒரு 4 குலாப் ஜாமுனை வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் வச்சுருப்பாங்க. இந்த தட்டத்தில் வச்சு இந்தாண்ட திரும்பி இந்தாண்ட பார்க்காட்டி 4 குலாப் ஜாமுனும். அப்போ என்னங்க அங்கே காரணம், ஏக்கம், புரியுதுங்களா? இப்போ நமக்கு சுகர் இல்லை, ஒன்றும் யாரும் தொந்தரவு பண்ணல, ஒரு ஜாமுனு சாப்பிடுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு குலாப் ஜாமுன் நீங்கள் வந்து ஒரு 5-6 டிவைட் பண்ணிடுறீங்க, ஒரு பீஸ் எடுத்து வாயில் போடுறீங்க, கண்ணையும் முடிக்கிறீங்க உதட்டியும் முடிக்கிறீங்க, அப்படியே ரசித்து ஹையஸ்ட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, எத்தனை குலாப் ஜாமுன் சாப்பிடுவீங்க? 1 மீறினா 2. இந்த லவகுன்னு எடுத்து போடுற அளவுக்கான ஃபீலிங் இருக்காது. நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கிங்க, குலாப் ஜாமுனும் ஒன்று தான், சிகரெட்டும் ஒன்று தான், எல்லாமே ஒரே ஆஸ்பெக்டில் தான் நடக்குது. நம்ம வந்து ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறோம், புரியுதுங்களா? ஃபார்முலா எங்கே எது நம்மளை அடிக்ட் பண்ணுதுங்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறோம், புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் மறுபடியும் நம்ம சிகரெட் தம்பி கதைக்கு வரேன், ஏன்னா இங்கேயும் வெளியே போனால் மறுபடியும் இங்கே கனெக்ட் ஆகிரும். அப்போ அவர் என்னென்னு சொன்னேன், 3 சிகரெட்டு தேவைப்பட்டுச்சு அவருக்கு. எப்படி உக்காந்து ஒரே டைமில் ஒரு சிகரெட் குடித்து முடித்தோடனே அடுத்த சிகரெட்டை பற்றிக்கிட்டார், அதாவது இந்த இங்கே மனசுக்குள்ளே போதும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதுக்கு 3 சிகரெட் தேவைப்பட்டுச்சு. நானே எப்போ உனக்கு போதும்னு சொல்லுதோ அப்போ சிகரெட்டு கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நிதானமாக ஆஃப் பண்ணிவிடு அப்படின்ட்டேன். முடிச்சிட்டார், 3.5 காலம் 3 சிகரெட்டில் முடிச்சிட்டார். சரி விட்டுரு, இனிமேல் சிகரெட் குடிக்கிறது எப்போ குடித்தாலும் இந்த மாதிரி மெத்தேடில் ரசித்து நிதானமாக தியானமாக மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களில் அவர் 3 பாக்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சிகரெட்டுக்கு முதல்ல மாறிட்டார். ஓகேவா? 5 சிகரெட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50-60% மேலே வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த 3 சிகரெட் கண்டினியூவாக அடித்தது வந்து 3 ஆகி 2.5 ஆகி 2 சிகரெட்டு, அதாவது ஒரு தடவைக்கும் அடுத்த 20 நிமிஷம் கேப் சொன்னல, அதெல்லாம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தள்ளிடுச்சு.
ஆமாம், இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, அடுத்தப்பறம் நீங்கள் என்ன சோறு வச்சாலும் சாப்பிடுவீங்களா? அது மாதிரி தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடுச்சின்னா அடுத்தது தேவைப்படுறதுக்கு இட்ஸ் டேக் ஏ கேப், ஒரு கேப் வந்து தள்ளிடும். நமக்கு அந்த குறைவாக இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப நாடுறதுக்கு காரணமே என்னென்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாதனால தான் திரும்ப திரும்ப அதை நம்ம நாடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து இப்படி அவர் செய்கிறார். அப்புறம் என்னங்க, பாஞ்சு சிகரெட் ஆகிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுவார்? 35 சிகரெட்டுக்கும் ஒரே ரூல் தான், 5 சிகரெட்டுக்கும் ஒரே ரூல் தான், ஃபார்முலாவில் எந்த சேஞ்சும் கிடையாது. எப்போ சிகரெட் குடித்தாலும் நீங்கள் அதுபோலேயே குடிங்க அப்படின்னாச்சு. அடுத்த கொஞ்சம் நாட்களில் 5 சிகரெட்டாக மாறிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆச்சு. நண்பர்களே, நீங்கள் இதுவரையிலும் தீய பழக்கத்தினால சிகரெட்டை எண்ணிக்கையை கூட்டினவங்க தான் பார்த்துருப்பீங்க, தவிர குறைச்சவங்க ரொம்ப 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 ரேர். இது வந்து அறிவுபூர்வமாக அவர் புரிஞ்சிக்கிட்டு இந்த கிளாஸ் மூலிமா வந்து 5 சிகரெட் வச்சாரா, 5 சிகரெட்லாம் நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நீ பாட்டு குடிச்சிக்கிட்டு அதுவாகவே என்ன ஆகிடும், ஒன்று விட்டு இப்போ 5 சிகரெட்டுக்கும் அதே ஃபார்முலா தான். நீ குடிக்கும்போது இப்படி குடி, அதுவாக ஒன்று, அதாவது ஒரு முழுமை அடைய அடைய என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து நீ ரிலீவ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சிகரெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சா. அடுத்தது ட்ரிங்க்ஸுக்கு போவோம். அவர் வந்து ஒரு மனோதத்துவ டாக்டர், சைக்காஸ்டிக்ஸ் மனோதத்துவ டாக்டர், நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கி பிரமாதமான வேலை செய்யக்கூடிய டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்து இங்கே ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறாரு. கடுமையான பேஷண்ட்ஸ், ஏன்னா மனநல பாதிப்பு பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. கூட்டணிக்கு அவருக்கு குவிஞ்ச ஒன்று இருக்குது. அவரும் காத்தாலேருந்து சாயந்தரம் வரலும் முதல்ல ரொம்ப உற்சாகமாக ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம்லாம் மருந்து நிறைய அப்படியே எழுதி கொடுத்துட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்படியே என்னாகும், லைட்டாக அப்படியே ஒரு சலிப்பு வரும் இல்லையா, தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சலிப்புக்கு வந்தோடனே இந்த மருத்துவ கம்பெனிகள் வந்து ஒன்று அப்போ அவருக்கு ஒரு டின்னர் வைக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் உங்களெல்லாம் மொரீஷியஸுக்கு கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் வாங்க, செமினார் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம், ஒரு 3 டேஸ் பேக்கிங் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறாங்க. சரின்ட்டு டாக்டரும் போகிறார். போயிட்டு அங்கே போனவொடனே என்ன பண்ணுறாங்க, செமினார்னால் வெறும் ஒரே மணி நேரம் பண்ணி முடிச்சுட்டாங்க, செமினார் கிளாஸும் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வேலைனா, உங்களெல்லாம் கூட்டு வந்திருக்கோம், நீங்கள் ஜாலியாக வந்து இங்கே அப்படியே பார்த்தா எல்லாம் கலர் கலரான பாட்டில்கள்லாம் அடிக்க வச்சுருக்குறாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க, டிஸ்கோ தாடுங்க, ஊர் புறம் சுற்றி பாருங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து ஃபுல் ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டாங்க. டாக்டருக்கு ஒரு 3 நாள் வந்து இங்கே ஒரே பேஷண்ட்டு, இந்த கஷ்டமாக இருக்குது சார், அந்த கஷ்டமாக இருக்குது சார்னு இப்படியே கேட்ட டாக்டருக்கு இந்த மைண்ட் என்ன ஆயிடுச்சு, பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக ரசிக்க தொடங்கிடுச்சு. 3 நாளும் போனதே தெரியல, ஒரே ஜாலியோ ஜாலி. முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப கிளினிக் வராரு. அவர் மட்டும் வராரு, மைண்ட் எங்கே இருக்குது, மொரிஷியஸ்லேயே இருக்குது. அவர் வந்துட்டு கிளினிக்கில் பேஷண்ட் பார்க்குறாரு, 1000 தான் இருந்தாலும் மொரிஷியஸ் மொரிஷியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படியே போயிட்டே இருக்குது. எந்த மருந்து கம்பெனியாவது மறுபடியும் கூப்பிடுவானா, முதல்ல கூப்பிட்டானே, இப்போ எவனும் கூப்பிட காணமே, என்னாச்சுன்னு தெரியலன்னு பார்க்குறாரு. எவனும் கூப்பிடலை. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அவன் கூப்பிட்டா என்ன கூப்பிடலன்னு என்ன, நம்மளே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவராக வில்ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மொரிஷியஸ் போகிறாங்க. போயிட்டு அந்த தடவையில் எது எதுலாம் பிடிச்சதோ அந்த வேலையை மட்டும் இந்த தடவை செய்கிறாரு. ட்ரிங்க்ஸு அது என்னென்னவோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு தீர்க்கமான முடிவு பண்ணுறாரு, நம்ம கடுமையாக உழைக்கிறோம், இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம லீவ் விட்டு என்ன பண்ணணும், மொரிஷியஸ் இல்லை வீட்லேயே நம்ம அதுக்கான வேலையை நல்லா ரிலாக்ஸாக வாங்கி வச்சுட்டு ஃபாரின் பிராண்டாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துடலான்னு உட்காந்துடுறாரு. பிறகு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமானா மத்தியானத்துக்கு மேலே அவருக்கு 3 நேரம் வேலை என்ன, இது முடிச்சுட்டு வந்துட்டார்னா திங்கக்கிழமை காத்தால மொதல் வேலை என்னென்னா குடியிலிருந்து விடுபடுவது எப்படின்னு பேசண்ட்டு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது தான் திங்கக்கிழமை காத்தால வேலை. இப்படி ஓடுது. அப்புறம் வாரத்தில் 1 நாள் இருந்து அடுத்து என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல, 2 நாள் 3 நாள் ஆகி அப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்குறாரு, எதாக இருந்தாலும் நைட்டு போகும்போது 3 லார்ஜ் போட்டு தான் படுகிறது அப்படின்னு கடைசி அந்த கட்டிங் முடிவுக்கு வந்துடுறாரு. அப்போ அப்புறம் வந்து அவருக்கே வந்து பேஷண்ட் வர்றவங்கலாம் வந்து குடியிலிருந்து விடுபடுறது எப்படின்னு இவர்கிட்ட கேட்குறான். இவர் அட்வைஸும் பண்ணணும், டாக்டர் இல்லையா, அட்வைஸ் பண்ணணும். ஆனால் அவர் நைட் ஆனால் போட்டால் தான் அவருக்கு தூக்கம் வருது. இப்போ வந்து அவருக்கே வந்து என்னடா, அதாவது
ஒரு டாக்டரா இருந்து நம்மளால விடுபடவும் முடியல. இவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சி அவரை குத்தி கொன்னு எட்டு எடுத்து எடுக்குது. அவரும் என்னென்னமோ டெக்னாலஜி, என்னென்னமோ புக்கு, எத்தனை மனோ தத்துவங்கள் அத்தனையும் சொல்றீங்க, அத்தனையும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. எல்லாத்துலேயும் என்ன ஆகுது? ஃபெயில் 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 ஃபெயில், அவ்வளோதான். இதுக்கு அவரே மனநல மருத்துவர் தான், ஒன்றும் ஜெயிக்கல, ஃபெயில். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து குற்ற உணர்ச்சி தாங்க முடியல, அவரை கொன்று எடுக்குது. ஒரு நாள் விடிய காலம் எழுந்து உட்காந்து 4 மணிக்கு கண் தண்ணி விட்டு அழுகுறாரு, எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ஆஞ்சநேயர் பக்தர், ரொம்ப ப்ரே பண்ணி கேட்கும்போது அவருக்கு வந்து யூடியூப்பில் பகவத்தையாவின் தீய பழக்கத்தில் விடுபடுவதுங்கிற லிங்க் அவருக்கு கிடைக்குது. படிச்சுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசி அப்புறம் இந்த இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த டிஸ்கஷன் போகிறோம் டாக்டருக்கு. நம்ம வந்து நாம் டாக்டர் கிடையாது, ஆனால் மனதின் இயக்கத்தை யார் தெரிஞ்சுக்கிறோம்? டாக்டரை விட ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு டாக்டரை விட நம்ம ஹையஸ்ட் லெவலில் இந்த புரிதலை நீங்கள் யாரும் அவ்வளோ லேசாக நினச்சிடக்கூடாதுங்கிறது தான் இந்த சப்ஜெக்டை பேசுகிறேன், புரியுதுங்களா? அதை ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டருக்கெலாம் தெரியாத மேட்ரு இந்த ஒர்க் அவுட்டு. புரிஞ்ச உடனே டாக்டருக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு புரியா ஒரு புது டைமென்ஷனே டாக்டருக்கு ஓப்பன் ஆகுது. ஓ ரைட், நாம் எங்கே மிஸ்டேக் ஆகிட்டோம் அப்படின்றது டாக்டருக்கு புரிஞ்சுது. புரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாரு? இதே சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறாரு, படிப்படியாக ரெடியூஸ் ஆகிடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வேணால் சாப்பிட்டுக்கிறேன், வேணான்னா அவருடைய, அதாவது ட்ரிங்க்ஸோட பிடியில் இருந்த அவர் அவர் வேணால் சாப்பிட்டுக்கிறது, வேணானா விட்டுக்கிறேங்கிற கண்டிஷனுக்கு அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய பேஷண்ட்டுக்கு, இப்போ ஒருத்தர் யார் அதிகம் குடியிலிருந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்க தானே என்ன பண்ண முடியும் மற்றவங்களுக்கு? அவர் சொல்லும்போது பேஷண்ட்ஸுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறது அவரே சொன்னார். அதனால் நாமளும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து சிகரெட் பார்த்துட்டோம், ட்ரிங்க்ஸ் பார்த்துட்டோம், இன்னொன்று செக்ஸ். அதையும் நம்ம என்னன்னு கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். இந்த 15 வயசில் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, 5-10 பருவத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் லைஃப்லேயுமே நாம் எல்லோருமே கடந்து வந்தவங்க தான். ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அதனால் என்ன ஆயிருப்போம், பார்த்துருப்போம், ஒரு அனுபவம் ஏற்பட்டுருக்கலாம், ஏதாவது ஒரு சம்பவம் எல்லோரும் கடந்து தான் நம்ம அதில் வந்திருப்போம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாதிரி அது ஒரு அனுபவம் தான் அப்படின்னு எடுத்துக்கூடிய பக்குவம் நமக்கு அன்றைக்கி கிடையாது. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன ஒரு, இப்போ நான் டாக்டர் சொன்னேன், சிகரெட் சொன்னேன், இதுக்கு யாரையா சொல்லணுமே? சொன்னால் தானே பரவாயில்லையாக இருக்கும், யாரை சொல்லலாம் மறுபடியும் என்னையே தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா மற்றவங்க அதை பற்றி சங்கோச்சப்படுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எப்படியாச்சும் மற்றவங்க வெளியே வந்தால் போதுன்னு சிந்திக்கிற சிந்தனைக்கு நான் வந்துட்டதுனால அதையும் நம்ம ஆய்வுக்குட் பண்ணுறோம். நானும் என்னுடைய வயசில் இதே மாதிரி சில நிகழ்வுகள், அதை பற்றி பேச தேவையில்ல, பொதுவாக அவங்கவுங்க அந்த மாதிரி ஒரு இதில் எப்படி யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஏதோ அட்டன் பண்ணி தான் வருவோம், அந்த மாதிரி வரும். நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்பவங்கள் காட்சிகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். நான் மட்டும் தனியாக இருந்தால் என்ன வரும்? நான் முதல்ல சொன்னேனே, நம்மளை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள்னு நம்ம என்ன இருக்கும், நம்மக்கிட்ட தேங்கி இருக்கிற விஷயம் என்னவோ இருக்கும். நம்ம பாதித்த, நம்ம சேகரித்த, நம்மளை ஆட்டி படைக்கிற அந்த படங்கள் தான் ரிப்பீட்டாக ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பித்தோன்னு என்ன கடைசி, அது என்ன போய் எங்கே முடியும்? மாஸ்டர்பேஷன், இது தான் முடியும். மறுபடியும் கில்ட்டு, மறுபடியும் இதே தான், அதே சர்க்கிள் தான். இது இப்படியே சுற்றி சுற்றி இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. சரி, முதல்ல 25 வயசில் எங்கள் அப்பா பார்த்தார், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்னு வச்சுட்டார். ஓகேவா? இல்லை தப்பாலாம் இல்லை, சும்மா ஒரு ஜாலியாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். 25 வயசில் கல்யாணம் பண்ணிட்டார். சரி, கல்யாணம் தான் பண்ணி வச்சுட்டாரு, நமக்கு லைஃப்பில் ஷேரிங் ஒருத்தர் வந்துட்டாங்க, உடற்சேர்க்கைக்கு ஒருத்தர் வந்தாச்சு. நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன், நீங்கள் எல்லோரும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒருத்தர் வந்துட்டாங்க, அப்போ வந்து நமக்கு அந்த படம் ஓடுறது நின்றுடணும் தானே, நிற்கல. படத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தமே இல்லை, இது வேறு, படம் ஓடுறது படம் ஓடுற பிரகாரம் தனியாக நடக்குது. அப்போ தான் வந்து நம்ம அந்த காருக்கு சொன்னோம்ல, பேசுகிறதுக்கு சொன்னோம்ல, அதே சேம் டெக்னிக் தான் அதுக்கும். தானாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை? இப்போ வந்து பேட் ஹேபிட் டோட்டலுக்குமே என்ன பண்ண தேவையில்லைன்னு சொன்னேன், பேட் ஹேபிட் டோட்டலாகவே ஒரு தாட், புரியுதுங்களா?
அப்படி மாதிரி அந்த எனக்கு ஏற்பட்ட அந்த படத்துக்கு வந்து முழு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. நீ எப்படி வேணால் வந்துட்டு போகணும், ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அதனால் என்ன நான் செயல் ரீதியாக நடந்தாலும் டிக் அப்படின்னு சொல்லி டோட்டலாக கொடுத்த வாட்டி கொஞ்ச நாள் என்னாச்சு, அந்த படத்தோடைய டியூரேஷன் டைமிங்லாம் என்னாச்சு, ரெடியூஸ் ஆகுது. நான் ஜோக் சொல்கிறேன், ரியலாக நடந்ததை சொல்கிறேன், அப்படியே குறையுது. ஒரு கட்டத்திற்கு மேலே எனக்கு அந்த பாதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு சில என்ன சொல்கிறது, சில வருடங்கள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்மளை ஆதியிலேருந்து அடிக்கிற விஷயம் அது இதுதானே. இப்போ அதிலேருந்து நான் வந்து ஒரு ஃப்ரீ ஆகிறேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா, நாம் வேட்டை நாயும் ஒன்று தானே, நிஜமாலுமே மாறிடுச்சா இல்லை செக் பண்ணி பார்த்துடலாமா, நம்ம யோசனை வரும்ல. அப்புறம் என்னென்னா, நாம்பளாக வில் ஃபுல்லாக திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு நேச்சுரலாக வரல, நாம்பளாக அதை வந்து மெமரியை வந்து திங்க் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். நண்பர்களே, என்னால் திங்க் பண்ணவே முடியல. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் வந்து அந்த படத்தை திரும்ப ரினியூவல் பண்ணி என்னால் திங்க் பண்ணி என்னென்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த ஃப்ரேமாக தெரிந்த விஷயம் இப்போ என்னால் வில் ஃபுல்லாக திங்க் பண்ணி அந்த படத்தை என்னால் கொண்டு வரவே முடியவே இல்லை. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு, நீங்கள் எதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க அது என்ன ஆகிடுது, உங்களை விட்டு போயிடுது. நீங்கள் சிறைப்படுத்துகிறதோல அது எங்கே இருக்குது, உங்ககிட்டே தங்கி இருக்குது. உங்ககிட்ட இருக்கணுமா, உங்களை விட்டு போகணுமா? உங்களை விட்டு போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீடம். அப்போ தீய பழக்கத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நான் என்ன சொன்னேன், தாட்டு மாதிரி ஃப்ரீடமாக விட்டுருங்கன்னு சொன்னேன். அப்படின்னா புரியுதா, நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணுற பார்ட். ஓகேவா? இப்படி வந்து விடும்போது இதுக்கு இன்னும் கூட ஐயா வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நான் ஒரு ஸ்கூல் டீச்சர்னு வச்சுக்கிங்க, என்கிட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 36 பேர் பாஸ் பண்ணிட்டான், 100 பேர் வச்சுக்குவோம், 100 பேர் நம்ம கணக்கு பிரகாரம் வச்சுக்குவோம், 100 பேர் பாஸ் பண்ணிட்டோம், 97 பேர் பாஸ் பண்ணியாச்சு, நல்ல செயல்னு சொல்லி பாஸ் பண்ணியாச்சு, 3 பேர் ஃபெயில் ஆகிட்டான். அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான், மறுபடியும் என்கிட்டே தான் படிப்பான். என்னை விட்டு அவன் என்ன பண்ண மாட்டான், நான் தொடர்ந்து ஃபெயில் பண்ணிட்டு இருக்கோம், அவன் என்ன பண்ணுவான், அதே 8வதுலேயே தான் இருப்பான். அவனை பாஸ் பண்ணால் அவன் என்ன பண்ணிவிடுவான், நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடுவான். அதனால் தீய பழக்கத்தை என்ன பண்ணுங்க, ஃப்ரீடம் கொடுத்து பாஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்குன்னு சிகரெட் குடிக்காதீங்க, போய் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா அங்கே போய் ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்கிறது வந்து அதன் பிடியில் மாட்டி தவிப்பவர்களுக்கு நான் சொல்கிறது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் நான் சொல்லி வந்த விஷயம். புரியுது இல்லைங்களா? ஓகேவா? நீங்கள் இந்த விஷயத்தில் நம்ம இதெல்லாம் யூடியூப்பில் எல்லாமே இது இன்னும் போட்டிருக்கோம், நிறையா போட்டிருக்கோம். இது இதுக்கு மட்டும் இல்லை, ஓசிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அபசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் இதே ஃபார்முலா தான். இதுக்கு வந்து மொத்தம் ஒரு 9 வீடியோ வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய சின்ன பிள்ளைங்க பசங்க எல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்னால 50 கையை சோப் போட்டு கழுவுறது, இந்த ரிப்பீட்டு தான், இதுதான் வந்தான் சுத்தான் செட்டாங்க தான், அது மாதிரி பயங்கரமாக மென்டலாக டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். அதனால் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு 9 வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில், அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம இந்த புரிதலின் அடிப்படையில் இப்படி தீய பழக்கத்துக்கு முழு சுதந்திரம் அளித்தால் நம்ம என்ன பண்ணலாம், தீய பழக்கத்திலிருந்து இன்றைக்கி சொல்லிட்டேன் நாளைக்கு மாறிடுன்னு தயவுசெய்து யாரும் கேள்வி கேட்காதீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், மாற்றம் என்பது ஏற்பட்டே தீரும். சரியா? மணி 1:10 பாடி வாங்க சார். சரி, நான் இத்தோடு இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதிலிருந்து விடுபடுகிறேன்.